அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று பார்க்க போகும் தலைப்பு, நமது வீட்டிலேயே செலவில்லாமல் மினரல் வாட்டர் செய்வது எப்படி என்பதை பற்றி பார்ப்போம். நமது நல்லதை மட்டும் சொல்வோம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும், அருகில் உள்ள பெல் பட்டனை அழுத்தவும். அப்பொழுதுதான் நாம் போடும் பயனுள்ள வீடியோக்களை உடனுக்குடன் பார்க்க இயலும். வாங்க வீடியோவுக்கு செல்வோம். வணக்கம். உங்க வீட்டிலேயே செலவே இல்லாம சுத்தமான மினரல் வாட்டர் எப்படி தயாரிப்பது என்று பார்க்கலாம். இயற்கை நமக்கு அளித்துள்ள மிகப்பெரிய வரம் தண்ணீர். தண்ணீர் தான் மனித வாழ்க்கையை நிர்ணயிக்கும் சக்தியாக உள்ளது என்பது மறுக்க முடியாத உண்மை. தண்ணீர் இயற்கையாக உருவாகும் ஒன்றாக இருந்தாலும் அதில் செயற்கையாக செறிவூட்டப்பட்ட ஊட்டச்சத்துக்கள் சேர்க்கப்பட்டு மினரல் வாட்டராக உலகம் முழுவதும் விற்கப்படுகிறது. இன்று தண்ணீர் வியாபாரம் உலகின் மிகப்பெரிய வியாபாரமாக விஸ்வரூபம் எடுத்துள்ளது. நீங்கள் குடிக்கும் சாதாரண மினரல் வாட்டர் பல முக்கிய ஊட்டச்சத்துக்களால் நிரப்பப்பட்டு இருப்பதை நீங்கள் ஒருபொழுதும் கற்பனை செய்திருக்க மாட்டீர்கள். மினரல் வாட்டரின் ஆரோக்கிய நன்மைகள் உடலிற்கும் மனதிற்கும் ஒரே மாதிரியாக பயன் அளிக்கின்றன. இதில் நல்ல செய்தி என்னவென்றால், உங்கள் வீட்டிலேயே நீங்கள் எளிதாக மினரல் வாட்டரை உருவாக்க முடியும். இந்த பதிவில் உங்கள் வீட்டிலேயே மினரல் வாட்டரை எப்படி உருவாக்கலாம் என்று பார்க்கலாம். மினரல் வாட்டர் தயாரிப்பதற்கான 5 வழிமுறைகள். மினரல் வாட்டர் வடிகட்டப்பட்ட நீரிலிருந்து வேறுபட்டது என்பதை நீங்கள் புரிந்து கொள்வது முக்கியம். வடிகட்டப்பட்ட நீர் அழுக்கு மற்றும் பாக்டீரியாக்கள் இல்லாமல் இருக்கும் பொழுது கனிம நீர் தூய்மையானது மற்றும் கால்சியம், மெக்னீசியம், சோடியம் மற்றும் பொட்டாசியம் போன்ற தாதுக்கள் நிறைந்துள்ளது. தினசரி அடிப்படையில் விலை உயர்ந்த மினரல் வாட்டர் கேன்களை வாங்குவது நடைமுறையில் சாத்தியமில்லை என்று நீங்கள் நினைக்கலாம். இருப்பினும் மினரல் வாட்டரை உங்கள் வீட்டிலேயே தயாரிக்கலாம். இந்த 5 எளிய வழிகள் என்னென்ன என்பதை மேற்கொண்டு நாம் பார்க்கலாம். குழாய் நீரை வடிகட்டவும். குழாய் நீரை வடிகட்டுவது வீட்டிலேயே மினரல் வாட்டர் தயாரிப்பதற்கான முதல் படி. இதற்கு உங்கள் வழக்கமான நீர் சுத்திகரிப்பை பயன்படுத்தலாம். ஒரு குடுவையில் 1 அல்லது 2 லிட்டர் குழாய் நீரை எடுத்து உங்கள் நீர் வடிகட்டிற்கு மாற்றவும். தண்ணீர் முழுமையாக வடிகட்டியவுடன் அதனை திறந்த பாத்திரத்திற்கு மாற்ற வேண்டும். பாத்திரம் சுத்தமாகவும் எந்த வாசனையுடனும் இல்லாமல் இருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். அடுத்தது பேக்கிங் சோடாவை சேர்க்கவும். வீட்டில் மினரல் வாட்டர் தயாரிப்பதற்கான அடுத்த கட்டமாக சுத்திகரிக்கப்பட்ட தண்ணீரில் பேக்கிங் சோடா சேர்க்க வேண்டும். 1 லிட்டர் சுத்திகரிக்கப்பட்ட தண்ணீரில் 1/8 பேக்கிங் சோடாவை சேர்க்கவும். 2 லிட்டர் சுத்திகரிக்கப்பட்ட தண்ணீருக்கு 1 ஸ்பூன் அதாவது 1/4 அளவாக அளவை குறைக்கவும். பேக்கிங் சோடா அதாவது சோடியம் பை கார்பனேட் அடிப்படையில் தண்ணீரில் சோடியத்தை சேர்க்கிறது. அஜீரணம், மலச்சிக்கல், வீக்கம், நெஞ்செரிச்சல் மற்றும் கீழ்வாதம் போன்ற சில சுகாதார நிலைகளை இந்த தாது குணப்படுத்துகிறது. வடிகட்டப்பட்ட நீரை மினரல் வாட்டராக மாற்றுவதற்கான முதல் படி இது. அடுத்தது எப்சம் உப்பை சேர்க்கவும். சுத்திகரிக்கப்பட்ட தண்ணீரில் பேக்கிங் சோடாவை சேர்த்தவுடன் பேக்கிங் சோடாவுடன் 1 லிட்டர் வடிகட்டிய நீரில் 1/8 எப்சம் உப்பு சேர்க்கவும். எப்சம் உப்பு ஒரு கிருமி நாசினி போல செயல்படுகிறது மற்றும் பாக்டீரியா தாக்குதல்களில் இருந்து மனிதர்களை பாதுகாக்கிறது. இதனால் இது ஏற்கனவே வடிகட்டப்பட்ட நீரின் தூய்மையை அதிகரிக்கிறது. அடுத்த கட்டமாக சோடியம் பை கார்பனேட் மற்றும் எப்சம் உப்புடன் சுத்திகரிக்கப்பட்ட நீரில் பொட்டாசியம் பை கார்பனேட் சேர்க்க வேண்டும். பொட்டாசியம் பை கார்பனேட் மனிதர்களின் இரத்த அழுத்தத்தை பராமரிக்கிறது. இது இதய ஆரோக்கியத்தை பராமரிக்கும் மற்றும் மாரடைப்பு அபாயத்தை பெரும்பாலும் குறைக்கும் ஒரு அத்தியாவசிய தாது பொருள். 1/8 பொட்டாசியம் பை கார்பனேட்டை சுத்திகரிக்கப்பட்ட நீரில் சேர்த்து கனிம நீரை உருவாக்குங்கள். நன்றாக கலக்குங்கள். சுத்திகரிக்கப்பட்ட நீரில் சேர்க்கப்படும் பொருட்கள் நன்று கலக்கப்படுவது முக்கியம். சுத்திகரிக்கப்பட்ட நீரில் அனைத்து தாதுக்களையும் நன்கு கலக்க நீங்கள் சோடா சிக்போனை பயன்படுத்தலாம். சோடா சிக்போன் என்பது ஒரு கேஜெட். இது கார்பனேற்றப்பட்ட பானங்களை கலக்க பரவலாக பயன்படுத்தப்படுகிறது. இது ஒரு கெட்டி மற்றும் கைப்பிடியுடன் வருகிறது. சிபோனுடன் கெட்டி இணைக்கவும். சிபோனின் மறுமுனையில் இருந்து நீங்கள் பெறுவது முற்றிலும் சுத்திகரிக்கப்பட்ட மினரல் வாட்டர். இப்படி தயாரிக்கப்படும் இந்த மினரல் வாட்டரில் பொட்டாசியம் மற்றும் சோடியம் அதிக அளவு இருக்கும். இது உங்களுக்கு பல நன்மைகளை வழங்கும். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. நாம் மீண்டும் இதே போல் மற்றும் ஒரு பயனுள்ள நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி.